அன்பர்களுக்கு வணக்கம். கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் ராகுதோஷம், நாகதோஷம், காலசர்ப்பதோஷம், கிரகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் சென்று வேண்டிக்க வேண்டிய திருத்தலம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில். மிகவும் சிறப்பு வாய்ந்த திருக்கோயில். ஏறக்குறைய 2000 வருடங்களை தாண்டி இன்றும் செந்நிற மலை மேலே கம்பீரமாய் அமையப்பெற்ற திருத்தலம் இது. இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். மலையோட அடிவாரத்துலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் மலை மேலே ஏறி போனால் இந்த கோயில் வந்துடும். ரொம்ப ரொம்ப அழகான திருக்கோயில் இது. சிவபெருமானோட தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களில் இது 208வது தேவாரத்தலம். இங்கே சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் பல சிறப்பு பெற்ற திருக்கோயில். சிவபெருமானும் சக்தியும் அம்மையும் அப்பனும் இணைந்து கலந்த நிலையில் அம்மையப்பன் எனும் தோற்றத்தில் இறைவன் எழுந்தருளியுள்ளது. உலகத்திலேயே இத்தலத்தில் மட்டும்தான். கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், எப்பேற்பட்ட கருத்து வேறுபாடு இருந்தாலும், இல்லை அவங்களுக்குள்ள ஏதாவது மனக்கசப்பு இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்து சுவாமி கிட்ட அவங்க வேண்டிக்கிட்டு போனாங்கன்னா நிச்சயம் அவங்க குறைகள் தீரும், அவங்களுக்குள்ள சமாதானம் வரும், அவங்களுக்குள்ள அன்யூன்யம் பிறக்கும். எல்லாமே இந்த கோயில் வந்துட்டு போனாங்கன்னா நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் திருப்பம் நடக்குங்க. இந்த கோயில் அப்பேற்பட்ட விசேஷமான கோயில். சுமார் 1210 படிகளை கடந்து மலைக்கோவிலை சென்றடையலாம் நாம். நாமக்கல் செல்லும் பாதையில் சிறிது தூரம் சென்று மலை அடிவாரத்தை அடைந்து படி வழியாகவும் செல்லலாம். அடிவாரத்துலேருந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, அது மூலியமாகவும் மலைக்கோவிலுக்கு போகலாம். இல்லை அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் வண்டிகள் ஏற்பாடு பண்ணி அதுலேயும் சென்று வரலாம். அடிவாரத்துலேருந்து மலைக்கோவிலுக்கு நடந்தும் செல்லலாம். முதற்படியில் விநாயக பெருமானை வணங்கி நாம் படியேற தொடங்கலாம். அருகிலேயே ஆறுமுக பெருமானது கோவில் உள்ளது. மேலே செல்லும் வழியில் செங்குந்தர் மண்டபம், காலத்தி சுவாமிகள் மடம், திருமுடியார் மண்டபம், தைலி மண்டபம் போன்ற மண்டபங்கள் உள்ளன. அதனை அடுத்து வீரபத்ர சுவாமி திருக்கோவில் உள்ளது. இதன் மேல்புறம் நந்தி கோவில் உள்ளது. இங்கு பால், பசுக்கள் சம்பந்தமாக அவற்றின் வளம் பெருகி குடும்பங்கள் செழித்து எல்லா நலன்களையும் பெற்று வாழ இங்குள்ள நந்தி பகவானுக்கு பொங்கலிட்டு வெண்ணெய் சாற்றி வேண்டிக் கொள்கிறார்கள் பக்தர்கள். நந்தி கோவிலில் இருந்து சற்றே கீழே இறங்கினால் நந்திமலைக்கும் நாகமலைக்கும் இடையே ஒரு பெரும் பள்ளம் உள்ளது. அதுவே நாகர்பள்ளம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்தில் 5 தலைகளுடன் ஆதிசேஷனின் முழு உருவம் 60 அடி நீளத்தில் பார்ப்பதற்கே பிரம்மாண்டமான தோற்றத்தில் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கிறது. நாகரின் முழு உடலுக்கு பக்தர்கள் மஞ்சளையும் குங்குமத்தையும் கலந்து பூசியுள்ளார்கள். இவ்வாறு மஞ்சள் குங்குமம் தடவி வழிபடும் போது நாகதோஷம் நீங்குகிறது. படமெடுத்த நிலையில் அமைந்துள்ள ஆதிசேஷன் லிங்க வடிவை தாங்கி நிற்பது மிகவும் சிறப்பு. அதை காண்பது மிக மிக சிறப்பு. பின் உயரே சென்றால் சிங்க மண்டபம் உள்ளது. இதற்கு அடுத்து அமைந்துள்ள 60ஆம் படி என்னும் சத்தியவாக்கு படிகள். இந்த படிகள் நின்று செய்யப்படும் சத்தியத்திற்கு அளவற்ற மதிப்பு உண்டு. இந்த படிகளின் மேல் நின்று யாரும் பொய்யாக சத்தியம் செய்ய முடியாது. பல்வேறு சண்டை சச்சரவுகள் வழக்குகள் இந்த படிகளின் மேல் செய்யப்படும் சத்தியத்தினால் முடிவுக்கு வருகின்றன. ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில். இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் சுவாமியை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. இங்கே இந்த நாகர்பள்ளம், அதே போல் இந்த சத்தியவாக்கு படி, இவை அனைத்தையும் பார்த்துட்டு போகணும். ரொம்ப சிறப்பு மிக்க திருத்தலம். இந்த கோயிலுக்கு வரவங்க டூருக்கு வந்துட்டு போகிறப்போல மலை மேலே போய் சுவாமியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் டைம் எடுத்து இந்த கோயிலை சுற்றிலும் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த கோயிலோட முழு சிறப்பும் முழு பலனும் கிடைக்கும். இந்த சத்தியவாக்கு படிகளின் முடிவு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் ஆரம்பமாக உள்ளது. இந்த முருகன் கோவிலை கடந்தால் 60ஆம் படி மண்டபம், இலைப்பாற்றிய மண்டபம், கோபுர வாயில் மண்டபம் மேலே பல மண்டபங்கள் உள்ளன. இப்படியே பயணித்து திருக்கோவிலின் ராஜகோபுரத்தை அடைந்துவிடலாம். கோவிலின் உள்ளே நுழைந்தவுடனே இடதுபுறத்தில் விநாயகர் பெருமானை வணங்கி அதற்கு பின்பு செங்கோட்டு வேளவனின் சந்நிதியை அடையலாம். இந்த கோயிலில் முருகப்பெருமான் ரொம்ப விசேஷம். இங்கே உள்ள முருகனை வேண்டிக்கிட்டு நம்ம என்ன கேட்குறோமோ அத்தனை வரத்தையும் இங்குள்ள முருகன் நமக்கு அருள்கின்றார். திருக்கோவிலின் முழுக்க உள்ள எல்லா தூண்களிலும் சிற்பக்கலைகள் உன்னதம் உச்சத்தை பெறுகிறது. இந்த கோவிலில் செங்கோட்டு வேளவன் தனது வலகையில் வேலும் இடக்கையில் சேவலும் ஏந்தி கொண்டு நின்ற குளத்தில் செங்கோட்டு வேளவனாக காட்சி தரும்
முருகப்பெருமானது தரிசனம் காண கிடைக்க பெற்ற நமக்கு நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றிய முருகப்பெருமானது வடிவழகை காண இரண்டு கண்கள் கண்டிப்பாக நமக்கு போதவே போதாது. இவ்வாறாக பேரழகன் முருகனின் அழகில் மயங்கியவாறே அம்மையும் அப்பனுமாக ஒரு சேர விளங்கும் அர்த்தநாரீஸ்வர சந்நிதியை நாம் அடைந்து சந்நிதியின் கருவறையில் இருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றார். வெண்ணிற மேனியுடன் காட்சி தருகின்றார். ஒரே உருவத்தில் இடது பக்கம் பெண்ணுருவாகவும் வலது பக்கம் ஆணின் உருவமாகவும் உமையொரு பாகனாய் ஈருடல் ஓர் உயிராய் உண்மையிலேயே சரியானதொரு வடிவத்தை இங்கு கண்டு உடலும் உள்ளமும் சீர்த்து அம்மையப்பனை ஒரு சேர காண கண் கூடி வேணும். இங்கே யாராக இருந்தாலும் இங்கே வந்து சுவாமியை பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வராமல் இருக்கவே இருக்காது. அப்பேற்பட்ட காட்சி ரொம்ப அழகாக இருந்தது. எங்களுக்கு நல்ல தரிசனம் கிடச்சிது. நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இந்த கோயிலில் என்ன வேண்டிக்கிட்டு வந்து வழிபடுறீங்களோ அதை நிச்சயம் நடத்தி கொடுப்பாங்க. ஒற்றுமை மேலோங்கும், சகிப்புத்தன்மை அதிகமாகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க. எந்த ஒரு பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயம் அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிரும். மனக்குழப்பம் மனசஞ்சலம் கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு தீராத பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து சுவாமியை வழிபட்டு போனால் அதுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம மனசும் அமைதியாகும். நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னா நீங்கள் நேரில் வந்து இந்த கோயிலில் வந்து வழிபட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பல பக்தர்கள் சொல்லும் உண்மையான சத்திய வாக்கு. இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலோட சிறப்பு பல பேருக்கு தெரியல. உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு வந்து போங்க. இந்த கோயில் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மலை கோயிலில் எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு சந்நிதியும் பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஆயிரம் கண் வேணும் இந்த கோயிலை பார்க்குறதுக்கு. இந்த கோயில் தான் உலகத்திலேயே அம்மையப்பன் ஒரு சேர இருக்கும் ஒரே கோவிலுங்க. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தை நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது. உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போங்கங்க. பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம், அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம், பெரியோர்களை மதிப்போம், நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க, பாதிக்கப்பட்டவங்கக்கிட்ட அன்பா ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான். அதை நம்ம நிச்சயம் செய்யணும். நம்மளால் மற்றவங்களுக்கு வேறு எதுவும் கொடுக்க முடியலனா கூட அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க, அதை கொண்டு அவங்க முன்னேறிடுவாங்க. இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம், நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம், ஆனால் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரோடும் இருந்து துணை புரிவார். எல்லாம் நன்மைக்கே நன்றி, வணக்கம்.